எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலகல் சினிமா நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறோம். உங்கள் பத்திரிகையாளர்கள் ஆர்எஸ் கார்த்திக், நாற்காலி கார்த்திக். என்ன இன்னைக்கு என்ன விஷயம்? இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படம் வந்து ஜெயிலர் படம். ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், மலையாளத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், மூணு டாப் மோஸ்ட் ஹீரோக்கள் ஜெயிலரில் இருக்காங்க. படம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்துருக்காங்க. பக்கா திருப்தியா ரஜினி? உடனே சன் பிக்சர்ஸ் தானே தயாரிக்கிறாங்க, சன் பிக்சர்ஸ் போன போட்டிருக்காரு. போன போட்டு நான் இந்த மாதிரி அவர் ஸ்டைலில் கலாநிதிட்ட பேசிட்டு, நெல்சன் இந்த படம் சம்மந்தமாக எது கேட்டாலும் நீ செஞ்சுருங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு படம் ரொம்ப திருப்தி. ரஜினியே கலாநிதிக்கு ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு இப்போ அவங்க உடனே நெல்சனை கூப்பிட்டு, நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எதுவாக இருந்தாலும் நான் இப்போது ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க, இப்போ வந்து படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக பிஸ்னஸ் பேசுகிறதுக்கு கலாநிதி தயாராகிட்டார். அவர் ஆல்ரெடியே வந்து நான் நிறைய இடங்களில் பேசுகிறது உண்டு. சன் டிவி அப்படின்னா ஒரு கசாப்பு கடையை நான் எக்ஸாம் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு முழு ஆடை வாங்கி வெட்டிடுவாங்க, தலை தனியாக, எலும்பு தனியாக, குடல் தனியாக, எல்லாம் கறி தனியாக, தோல் தனியாக தனியாக. ஏன்னா ஒரு படத்தை வாங்கி சாங்கு சன் மியூசிக்கில் போடு, காமெடி ஆதித்யாவில் போடு, அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணி படத்தை டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது கசாப்பு கடை மாதிரி ஒரு அவங்க எப்படி ஆடை பிரித்து கசாப்பு கடைக்காரன் விற்கிறானோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு சேனல் இருக்குது. படத்துக்கு தனி, மியூசிக்கு தனி, காமெடி காமெடிக்கு தனி, நியூஸ்லையும் இந்த படத்தை கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் அப்படி இப்படின்னு. அப்போ அந்த படம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறது உண்டு எப்போவுமே. இப்போ இந்த மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரே, படம் பிரம்மா தான், நெல்சன் எது கேட்டாலும் செய்யுங்கன்னா கலாநிதி படத்தை பிரம்மாண்டமாக பிஸ்னஸ் பேசுகிறக்காண்டி போயிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா தமன்னாவுக்கும் ரஜினிக்கும் வந்து காமெடி கலந்த லவ் ஜெயிலரில், ரம்யா கிருஷ்ணனுக்கும் ரஜினிக்கு வந்து சென்டிமெண்டான மிரட்டல். ஓ, நிலா மாதிரி திரும்பியுமா? படையப்பா மாதிரி. அதான் படையப்பா நிலா மாதிரி திரும்பியுமா கேட்குறேன். சென்டிமெண்டான மிரட்டல், லவ் வந்து தமன்னாவுக்கும் இவங்களுக்கு. அதனால் இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருந்தோம், ஜெயிலர் ஜெயிக்க பாவா ரீ ரிலீஸ் ஆன்னு. ஆமாம். இன்னொன்று இப்போ நியூஸ் பார்த்தேன் தலைவா, பாபா வந்து ரீ ரிலீஸ் பண்ணதுல அதே கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு என்னால் நம்பவே முடியல. பத்து ட்ரிப்புக்கு மேலே இல்லை, இல்லை தலைவரைக்கு மேலே அது லாஸ்ன்னு அவருக்கே தெரியும். அது இந்த பரிகாரம் தான், எல்லாரையும் பாராட்டினாரு, பந்தி வச்சாருன்றது அது தவறான நியூஸாக இருக்கு. பரிகாரம் தலைவா அது. இப்போ அந்த பரிகார பூஜை நிறைவேறிடுச்சுன்றது மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஜெயிலரை பற்றின வர்ற தகவல் வருது பார்த்தா, அந்த பரிகார பூஜை தான் இதுக்கு வேலை செஞ்சிருச்சு. ஒரு கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக இருக்கு ஒரு ஜெயிலர். ஜெயிலர் கண்டிப்பாக ஜெயிலர் வெற்றி பெறட்டும், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.